ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டினா டாமினி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படி இருக்கணும் அப்படின்னா அது இந்த பொருள் கண்டிப்பாக இருக்கணும். இதன் மூலயமா நம்மளுக்கு வந்து நிறைய செலவுகள் வந்து மிச்சமாகும். அது என்னங்கிறத நான் அப்படியே வீடியோவில் சொல்கிறேன். இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும், ஆனால் நான் வந்து இப்போ தான் இது வாங்கியிருக்கேன். இது வாங்கினதுலேருந்து இது நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீ பாட் ஒன்று வாங்கியிருந்தேன் கிளாஸில். இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கியிருக்கேன். ஓகே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருந்த கெட்டில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கிளாஸில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வந்து இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப கிளாஸ் பிடிச்சதுனால நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹெவியாக இருக்குதுங்க இந்த கிளாஸு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. சமையல் வந்து நம்ம டக்குன்னு வந்து சமையல் பண்ணிவிட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் எப்படி இந்த ஒரு 3 டேஸை நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நைட்டே நான் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் செய்ய போகிற சாப்பாடை வந்து சாப்பாட்டுக்கு வந்து அரிசி வந்து நைட்டே ஊற வச்சுருவேன். நல்லா அரிசியை களைஞ்சி ஊற வச்சுட்டு அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. டைமும் நல்லா சேவ் ஆகுது. டக்குன்னு சமையல் முடிகிற மாதிரி இருக்குது. நைட்டு ஊற வச்சிடும் அப்படின்னா சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் வந்து அரிசி புளிச்சு போயிடும் அப்படிலாம் யாரும் நினைக்க வேண்டாம். அது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நைட்டேக்கு வந்து ஊற வச்சிடோமா, மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம அந்த குக்கரில் வந்து அரிசியை மாற்றிட்டு அந்த மறுபடியும் நம்ம களையிறா இருந்தால் கூட களைஞ்சிக்கலாம், இல்லை அப்படியே கூட வைக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். அந்த தண்ணியை நம்ம வடித்து எடுக்கிறக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்தவுடனே இதில் தண்ணியை ஊற்றி டக்குன்னு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டு அப்படின்னா நம்ம போய் குக்கரில் அந்த அரிசியை போட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் இது நல்லா கொதிச்சிருது. கொதித்தவுடனே அந்த தண்ணியை நான் வந்து ஊற்றிட்டு அடுப்பில் எடுத்து வச்சேன் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகுறதில்ல, டக்குன்னு விசில் வந்துடுது. சாப்பாடு அப்படியே பூ போல் இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட் பில்லை விட கேஸுக்கு தான் அதிகமாக வந்து நம்ம பணம் வந்து செலவழிப்போம். ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மிச்சம் பண்ணி கொடுக்குது, டைமை மிச்சம் பண்ணி கொடுக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ நேரம் சூடாகும், அது வந்து அந்த தண்ணி சூடாகி அது ப்ரெஷர் ஏறி அதுக்கப்புறம் தான் அது வந்து விசிலே வர ஆரம்பிக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, நம்ம அந்த நல்லா கொதித்த தண்ணியை ஊற்றி வச்ச உடனே வந்து ப்ரெஷர் வெளியில் வந்துடுது. சூப்பராக வந்து உடனே நம்மளுக்கு டக்குன்னு சாப்பாடு வேலை முடிஞ்சிருது. அதுபோக பார்த்திங்கன்னா, ஒரு குழம்பு செய்கிறோம் அப்படின்னா காயெல்லாம் வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, இந்த தண்ணியை ஊற்றினோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகுறதில்ல, அடுத்த செகண்ட் ஊற்றின ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே குழம்பு கொதிச்சிருது. வேகமாக வந்து வேலைகள் முடியுது. அதுபோக இதில் வந்து நூடுல்ஸ் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. டீ காஃபி எல்லாமே நம்ம இதில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சமையலுமே இதில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்கெல்லாம் நம்ம வேக வச்சுக்கலாம். எல்லாமே இதில் வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஒரு ஃபில்ட்ரு ஒன்று அவங்க கொடுத்துருப்பாங்க. வந்து நம்ம டீ போட்டோம் அப்படின்னா தனியாக ஃபில்ட்ரு கூட நம்ம வச்சு வடிகட்டணுங்கிறது இல்லை, அவங்களே அதுக்குள்ளே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. தண்ணியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் லைட் ஒன்று உள்ளே கொடுத்துருப்பாங்க. ப்ளூ கலரில் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்குறக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கு. டக்குன்னு போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் லைட் எரிஞ்சிட்ருக்கப்போ தண்ணி தலை 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 தலைன்னு கொதிக்குது. அந்த தண்ணி கொதிக்கையிலையும் அந்த லைட் எரியுது. ஃபுல்லாக வந்து தண்ணி நல்லா கொதித்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து ஆஃப் ஆகிடுது. நம்ம இருந்து இதை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு டெம்பரேச்சர் கொதித்ததுக்கப்புறம் நல்லா தலை தலைன்னு கொதிக்குது. கொதித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. நம்ம எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கிறது இல்லைங்க. நம்ம சுவிட்சு போட்டு ஆன் பண்ணி விட்டால் ஒரு 2 செகண்ட் தான் அப்படியே தண்ணி சூடாகிடுது. அவ்வளவு ஃபாஸ்ட்டாக சூடாகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கரண்ட் செலவு நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா கேஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதுபோல் நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க வேண்டியதும் கிடையாது. டக்குன்னு சமையல் முடிச்சுட்டு வெளியில் வரலாம். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 999 ரூபா, 1000 ரூபாய் இது. இதோட நேம் பார்த்திங்க அப்படின்னா ஃபூமாட்டோ அப்படிங்கிறது, FUMTO அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் இது.
ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நேம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வந்து அமேசானில் நிறைய செக் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் இது வாங்கினேன். இதில் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த பால்லாம் கூட காய்ச்சி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப டீட்டெயில்ஸாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க, உண்மையாலுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதோடய கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2.2 லிட்டர், ரெண்டு லிட்டருக்கு மேலே இருக்குது. இது போதும் நம்மளுக்கு சமையல். ஒரு டைம் தண்ணியை சூடு பண்ணோம்னா சமையல் எல்லா சமையலையுமே முடிச்சிடலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நேமை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அமேசானில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிங்க்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதனால் நான் கொடுக்கல, யாரும் கவனிச்சிக்காதீங்க. அந்த கெட்டில் வந்து 1500 வாட்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஹீட் டக்குன்னு ஆகிற மாதிரி நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அதுதான் அதில் வந்து மெயின். ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். இதை வந்து நான் யாரும் வாங்குங்கன்னு யாரையும் நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இருந்தால் தான் இது டீ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் வீடியோக்காக யாருக்கு நான் பொய்யும் சொல்ல மாட்டேன். இது நம்ம எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் வந்து வாங்கினேன். இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் யாரையும் வந்து கம்பல் பண்ணவே மாட்டேன். இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது, அதனால் நான் வாங்கினேன். இது என்ன அப்படின்னா, கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டீ போடுற ஜக்கு தான் இது. இது ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு. எனக்கு வந்து இப்படி ரொம்ப அழகாக இருக்கிற பொருளெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சரி நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து வீடியோவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சில டைம் நான் வீடியோ விளாக்கெல்லாம் கொடுக்குறேன் இல்லையா, அதுக்காகவும் கூட நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ஹெவி கிளாஸில் இருக்கும். ஃபுல்லாமே கிளாஸ் தான் இது. மேலே வந்து ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க, அது வந்து நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு ஃபில்ட்ருமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நல்ல பார்சல் வந்து ஹெவியாக பார்சல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா பிரிக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு ஹெவியாக பார்சல் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாமே கிளாஸ்னால நல்லா வந்து பார்சல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து அமேசானில் தான் நான் வந்து வாங்கினேன். இந்த டீ செக்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 600 மில்லி லிட்டர்ஸ் இது. இதில் வந்து நம்ம ஓவன்லேயும் நம்ம வந்து வச்சு டீ போட்டுக்கலாம், இல்லை நம்மளுடைய கேஸ் ஸ்டவ்லேயும் வச்சு டீ போட்டுக்கலாம், அதே போல் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சு நம்ம வந்து டீ போட்டுக்கலாம். அவ்வளோ நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கேஸ்லலாம் வச்சு டீ போடுறோம் அப்படின்னா நல்லா ஹெவியாக இருக்கும் தானே, அந்தளவுக்கு நல்லா ஹெவியாகவே இருக்குது. இந்த மாடல் வந்து இதிலே நிறைய மாடல்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து இந்த ஓவல் மாடல், நல்ல ஓவல் கிடையாது ரவுண்டு மாடல், அது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் சரி இந்த மாடல் நல்லா இருக்கே அப்படின்ட்டு இது வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு லிட்டும் மேலே நம்ம மூடிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. டீ போட்டுட்டு நம்ம அதை பார்த்து அந்த டிக்காசன் இறங்கினாலும் சரி, இல்லை ஒரு நம்ம செம்பருத்தி பூ டீ போடுறோம், இல்லை சங்குப்பூ டீ போடுறோம் அப்படின்னா கூட அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளுக்கு வெளியில் தெரிகிறப்போ நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்ல, அப்படி தான் வந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னாவே ரொம்ப சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுவுமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். இப்போ இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 899 ரூபாய், அதாவது 900 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி. நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே ஹெவியாக. அதுவும் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொடி இதுங்க, கண்ணில் பார்த்தா தெரியாது. அந்தளவுக்கு ஒரு சின்ன ஒரு இது கூட வெளியில் வராது. தூள் நம்ம போட்டாலும் அந்தளவுக்கு கூட வெளியில் வராது. அவ்வளோ நுணுக்கமாக ரொம்ப மைன்யூட்டாக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஃபில்ட்ரு ஃபுல்லாமே அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.